ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ அந்த ப்ரௌன் கலர், க்ரீன் கலர் இது ரெண்டு கலரையும் வச்சுட்டு ரெண்டு ரோலில் ஒரு நார்மல் நாட் கூட போட போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், நான் ஒயர் வந்து ப்ரௌன் கலரில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறரை, இந்த ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக வந்து கட் பண்ணிக்கணும். எத்தனை ஒயர்னால் 24 ஒயர். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போது ரன்னிங் ஒயர் நம்ம எடுத்துக்கணும், க்ரீன் கலர் எடுத்துக்கணும். ரன்னிங் ஒயரு கொஞ்சம் சைடில் கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு இப்போ வந்து நம்ம நார்மல் நாட் போடுறோம். இப்போ அடி எல்லாமே வந்து க்ரீன் கலரில் தான் போட போகிறோம். இப்படி பாருங்கள், ரெண்டாவது நாட் போட்டாச்சு. இப்போ வந்து ஒயர் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம ஃபஸ்ட் லைனு. இப்போ நான் எல்லாத்தையும் கோர்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது 24 ஒயரையும் கோர்த்தாச்சு. இது வந்து சென்டர் லைனு. இதுலேருந்து நம்ம வந்து மேலேயும் கீழேயும் வந்து மாற்றி மாற்றி போடணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரெண்டாவது லைன் போடுறேன் பாருங்கள். சைடில் இருக்க ஒயர் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு அப்படியே நார்மல் நாட் போட வேண்டியது தான். மேலே 5 லைனு, கீழே 5 லைன் போடணும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அடி போட்டு முடிச்சாச்சு. 11 லைன் போட்டிருக்கேன், க்ரீன் கலரில் தான். இப்போ வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம குச்சி இல்லைன்னா வந்து ஒயர் சொருகிக்கணும். இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அதுக்கடுத்து எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரன்னிங் ஒயர் வந்து க்ரீன் கலரில் தான் போட போகிறோம். இது வந்து ஏணிப்படி முடிச்சு கிடையாது, சாதாரணமாக தான் போட போகிறோம். அதனால் ஓரத்துலேயே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சொருகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு அப்படியே ஜாயின் பண்ணி போட வேண்டியது தான். அவ்வளோதான், சுற்றி போட்டு வரணும். நான் வந்து நான் உங்களுக்கு போட்டுட்டு கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஓரத்தில் பாருங்கள், அங்கே வந்து ப்ரௌன் கலரும் க்ரீன் கலரும் கலந்து வரும். இப்போ இந்த இடத்துல வந்து சைடில் மட்டும் வந்து க்ரீன் கலரில் வரும். அவ்வளோதான், இது மாதிரி 4 பக்கமும் மூளை திருப்பிட்டு அப்படியே போட வேண்டியது தான். நான் சுற்றி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ போட்டு முடிச்சாச்சு. இது போல் தான் வரும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு சொருகி விட்டுறணும். இப்போ பாருங்கள்,
இது போல் ஒரு நாட் வந்து உள்ளே போகிற மாதிரி மடக்கி சொருகி விடணும். மூணாவது நாட்டில் சொருகணும். இப்போ அது எப்படி சொருகுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு. இந்த மூணாவது நாட்டில் வந்து நல்லா இழுத்து ஒரு நாட் உள்ளே போகிற மாதிரி இழுத்து சொருகிடணும். இப்போ நான் வந்து ஒரு லைன் மடக்கி சொருகிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சொருகி முடிச்சாச்சு, ஒயரையும் கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சைடில் வந்து க்ரீன் கலர் வந்துடும், இந்த பக்கம் வந்து ப்ரௌன் கலர் கலந்து வரும். அவ்வளோதான், இந்த கூடைக்கு பிடி போட்டாக்கா கூடை ரெடி ஆகிடும். நீங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.